తారకాసురహంతారం మయూరాసన సంహితం శక్తిబాణిం చ దేవేశం స్కందం వందే శివాత్మజం అరణమ పార్వతీపతయే అరహర మహాదేవ వెట్రివేల్ முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்ற நாமத்தோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரனை வதன் பண்ணவரும் மயில் மேலே அமர்ந்திருக்கக்கூடியவரும் குமரனும் ஆகிய எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்குகிறேன் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லக்கூடிய மந்திரம் தான் அந்த மந்திரம். அப்பேற்பட்ட விசேஷமான மந்திரத்தோட இன்றைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/4/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 14 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். மதியம் 2:19 வரை பின்பு ஹஸ்தம். சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்பிக்கையாக சில காரியங்கள் பண்ணுறதுக்கு சில ஆட்கள் நம்பிக்கையாக நமக்கு தேவை. அந்த மாதிரி நம்பி சில காரியங்களை பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து வைக்கிறது, அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை கொடுத்து வைக்கிறது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில சொத்து பத்துக்கள் நீங்கள் பார்த்துக்கோங்கோ, இந்த வாடகைக்கு விட்டுருக்கோம், நான் வெளிநாட்டில் இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது, அதே நம்பிக்கை இல்லாத தன்மைகள் வரும்பொழுது அதை மனசில் ரொம்ப வேதனை கொடுக்க, யாரை நம்பி கொடுக்கறதுங்கிற மனசில் யோசனை இருக்கும். அந்த மாதிரி நம்பி கொடுத்து நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்கள்லாம் நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், பண வரவுகள் கூடி வரும். திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினம் உண்டு. குழந்தைகள் மூலமான நல்ல மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய பல காரியங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கிறது, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு ஏதேனும் வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் கூடக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு பெருமையான நாள். பல காரியங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் இருந்துருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்லபடியாக நடக்கும். நானே சிரமத்தில் இருக்கிறேன், எங்கே போய் வீடு வாங்க போகிறேன், எங்கே போய் இடம் வாங்க போகிறேன்னு மனசில் வேதனைப்பட்டு இருக்கிறவாளுக்கு கூட அந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். கட்டின்றிருக்கிற வீட்டு தடையானவா, பூர்வீக சொத்து கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவா, ஏன் கவலைப்பட்ட, நிச்சயமாக அந்த காரியம் நடக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. அதுமாதிரி கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, கடைகள் வச்சுட்டு இருக்கிறவா, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சய அனுகூல்யமான வெற்றிகள் உண்டு. நினைச்ச காரியங்கள் நன்மையாக வரும், எதிர்பார்த்த பணவரவுகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4. நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, சக்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவா நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சுகமான நாள். எடுத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக வெற்றியாடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஏதேனும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நான் வந்து கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கேன், கடை சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கேன், ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கேன், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன டெய்லர் ஷாப் வச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி பல விதமான கடைகள் வச்சுட்டு இருக்கிறவா,
எனக்கு பண வரவு வரலையேன்னு வருத்தப்பட்டுருக்கிறவா, பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூர்வீக சொத்து எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் மூன்று நிறம் முத்து வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு உயர்ந்த சிந்தனைகளோடு இன்றைய நிதனத்தில் அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். எண்ணிய காரியங்கள் ஜெயம் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வருமானங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு, சில பண வரவுகள் எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு, இன்னொருத்தர் கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறவா, ஃபவுண்ட்ரி வச்சுருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான வேலைகள் செஞ்சுட்டுருக்கிறவா, வாகன சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவா, தொழில் செஞ்சுட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் எண்ணிய காரியங்கள் ஜெயமாகும். மேலும் மேலும் தொழில் பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும், கடன் தீர்றத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு சிரமம் படும்போது யாரு நண்பர் யாரு எதிரிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆஹா, இவாதான் இப்படி, இவாதான் இப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிஞ்சிடும். சிரமப்படும்போது தான் நண்பர்கள் நமக்கு உதவி செய்கிறாளா இல்லையா, சொந்த பந்தங்கள் உதவி இருக்கா இல்லையா, குடும்பத்திலேயே உதவி இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஆக இந்த மாதிரி தெளிவுபடுறதுக்குண்டான மாதம் இன்றைய மாதம். இன்றைய தினம் அற்புதமான தினம். உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்னொரு ஓர் இரு மாதங்களில் அந்த காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். தடைபட்ட விஷயங்கள்லாம் லாபகரமாக முடியறதுக்குண்டானதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், இந்த மாதிரி பிரயாணங்கள் கூடி வரும். மனசில் சஞ்சலம் இருந்துருக்கிற விஷயம்லாம் சஞ்சலம் குறையும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண காரியம் அனுகூல்யமாக ஆகும். கணவன் மனைவி பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து மன ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசிக்கு சுபமான நாள். எடுத்த காரியங்கள் அனுகூல்யமாகும், திருமண காரியங்கள் கூடி வரும். எடுத்த பிரச்சனைகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பிறருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் கூட தனக்காக நினைச்சுட்டு அந்த காரியத்தை வெற்றிப்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடிய தொலைகள்லாம் தீர்ந்துடும், போட்டிகள்லாம் தீர்ந்துடும், பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடிய சில உபாதைகள்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு நிச்சயம் காரிய அனுகூல்யமாயிடும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய இன்னைக்கு நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய நாள். இறக்கப்பட்டு இவாளுக்கு ஏதாவது உதவி செய்வோமே, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோமே, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இருப்பினும் பண விஷயங்கள் கொடுக்கும்பொழுது இவா திருப்பி கொடுப்பாளா இல்லையா எதிர்பார்க்காம தான தர்மங்கள் செய்யறது ஒரு பக்கம் நல்லது, அதை எதிர்பாராத செய்யறது ரொம்ப விசேஷம். இருக்கணும், நம்ம கடனாக கொடுக்கும்பொழுது இது வருமா வராதான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லதாக இருந்துருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அனுகூல்யம் உண்டு. நிச்சயமாக நினைச்ச காரியங்கள் லாபகரமாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய நேரத்தில் அரசாங்க கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் டெண்டருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளா காரிய அனுகூல்யமாகிடும். உங்களுக்கு அனுகூல்யமாக காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வெளியூர் போய் படிக்கணும், வெளியூரில் சேர்த்தலாமா, இந்த மாதிரி கேள்விகள் இருக்கிறவாளுக்கெல்லாம் துளாராசி என்பர்கள் அந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
விருச்சிக ராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். சில விஷயங்களில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி பத்து வேலைகளை எடுத்து போட்டுண்டு கடைசியில் ஒரு வேலை தான் செய்ய முடியாது, நாலஞ்சு வேலைகள் தடையாயிண்டே போகிறதுன்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதனால் வேலை வாய்ப்பு செய்யும் பொழுது எதையுமே ரொம்ப நம்மளால் முடிஞ்சால் பண்ணணும், முடியாட்டி அதை அப்படியே வச்சு விடலாம். அந்த மாதிரி கிளியராக இருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி யாருக்கும் பிரச்சனைகள் இருந்துன்னு இருக்காது. அதனால் எதை முடியுமோ அந்த காரியத்தை பண்ணலாம். எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு திறமை உங்களுக்கு உண்டு, ஆனால் ஒரே நேரத்தில் செய்யறதுக்குண்டான விஷயங்களில் தடைகள் ஏற்படும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மனதளவில் அல்லது புத்தி அளவில் சில பாதிப்பு இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் சரியாகும், ஓரளவுக்கு குடும்பத்தில் அனுகூல்யம் இருக்கும். ரொம்ப நாளாக உடம்பு படுத்தின்னு இருக்கிறவாளுக்கு உடம்புல நல்ல மாற்றங்கள் தெரியும், மனசளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பண பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, ரங்கநாயகி ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுசு ராசிக்கு இன்றைய தினம் வரவுகள் தரக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்தேறும். விருப்பமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில விஷயங்கள் பண்ணும்பொழுது விட்டுவிட்டமே நல்ல நல்ல காரியமெல்லாம் அனுகூல்யமாக இருக்குமே வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். ஆக எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டல் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அது உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் கோபத்தினால பேசுறதே தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையாவது பற்றி அவா இல்லாத நேரத்தில் பேசுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் நான்கு, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதமும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி நேயர்கள் அமைதியா இருந்து பல காரியத்தை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. எடுத்த காரியத்தை நிலையாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரயாணங்கள் வெற்றியை தரும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முடிவுகள் எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் ஒரு காரியத்தை பண்ணோம்னா பெற்றியவங்க கிட்டயோ பெற்றவங்க கிட்டயோ அந்த காரியத்தை கேட்டுண்டு அதுக்கப்புறம் அதை செய்யறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசில் நினைச்சிட்டு இருக்கக்கூடியதுதான் காரிய அனுகூல்யம் ஆகிடும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். சில நேரங்களில் எதிர்பாராத சில விஷயங்களை சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கும்பராசி நேர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதமும், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசி நேர்களில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு அவ்வளோ விசேஷம் இல்லாதங்காட்டி சில விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் கும்பராசியில் சதய நட்சத்திரம் பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற குழப்பம் இருக்கும். இருக்கணும் ஏதேனும் தீர்க்கமான முடிவுகள் மனசில் எழும்பொழுது அதை சிறந்து செய்கிறது விசேஷ பலன்கள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, கடை சம்பந்தமான தொழில் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யமாகவும் பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்கி இதை கொடுக்க முடியே நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ஏதேனும் உதவிகள் வந்து சேரும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வேலை ஆட்கள் மூலமான இருந்த பிரச்சனைகள் தீரும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். நல்ல நேரம் குறிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்காக இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தையும் அமைதியாக இருந்த அந்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சித்த காரியத்தை முன்னின்று ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். எப்பேற்பட்ட பிரச்சனையினாலும் பேசி தீர்க்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கும்.
ரொம்ப நாள் குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு தெய்வாம்சம் தெய்வானுகலத்தின் மூலமாக காரியங்கள் அனுகூல்யமாகவும் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. ரொம்ப நாள் முடியாத காரியத்தை சட்டுன்னு முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வீட்டு அருகாமையில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாகவும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, காசி விசாலாட்சி அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்த்தோம், அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடை பற்றி பார்த்தோம். இன்றைய தினத்தில் எனக்கு நல்லது எப்படி இருக்கும், இதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு தெய்வீக வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது எல்லா சௌபாகியங்களும் ஏற்படுறது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருந்துட்டு இருக்கும். நம்ம செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது, வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வீக வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். அதாவது எல்லா விதமான சௌகரியங்களும் தரக்கூடியது பகவான் நாராயண். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா. நாராயண சுரூபமாக நாராயணனே தபஸ் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பேர் நாராயணின்னு பேர். இந்த நாராயணியை வணங்கக்கூடிய சக்தி அமோகமான சக்தி. இந்த நாராயணியை பிரார்த்தனை பண்ணும் பொழுது எல்லா விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கிறது. நாராயணியை வேண்டும் பொழுது எல்லா விதமான சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கிறது. வெள்ளூரில் இருக்கக்கூடிய நாராயணி கோயிலில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த நாராயணி வழிபாடு பண்ணினேள் அப்படின்னு சொல்ல எல்லா விஷயமான காரியங்களும் வெற்றியாகும். இந்த நாராயணி வழிபாடு பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். சௌபாகியங்களும் சௌக்கியங்களும் தரக்கூடிய நாராயணி அம்பாள் வழிபாடு, நாராயணி அம்பாளுடைய படத்தை வைத்து கொள்ளணும். இந்த நாராயணி அம்பாள் படத்துக்கு முன்னாடி பசுமாடு கன்று இருக்கிற மாதிரி படம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா விக்கிரகம் வச்சு விடலாம். அப்படி விக்கிரகத்தை வச்சுண்டு அந்த நாராயணி அம்பாளுக்கு சந்தனம் குங்குமம், சுத்தமான சந்தனம் குங்குமம் படத்தை நல்லா பன்னீரில் தொடச்சு சந்தனம் குங்குமம் இட்டு மல்லி புஷ்பத்தை சாத்திண்டு, அதே மாதிரி அந்த பசுமாடு கன்றுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு நாராயணி அம்பாளுக்கு ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுண்டு அந்த பசுமாடுக்கும் ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுடணும். அதே சமயத்தில் அம்பிகையை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அம்பாளுக்கு நைவேத்தியமானது ஒன்று சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கேசரி வச்சுண்டு நைவேத்தியம் பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாராயணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். எத்தனையோ பேர் திருமணம் ஆகணும்னு வேண்டின்னு இருப்பா, திருமணம் ஆகணும் அப்படின்னு நினச்சுட்டு இருக்கிறவா ஒரு மஞ்சள் கிழங்கை மஞ்சள் கையில் கட்டி நாராயணி அம்பாளுக்கு சாத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அது பசுமாட்டுக்கு கட்டுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். அந்த பசுமாடு விக்கிரகத்துக்கோ அல்ல படத்துக்கோ கட்டுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா அம்பாளை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். செல்வம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கா ஒரு வெத்தலை பார்க்கல 1 ரூபா காசு எடுத்துகிட்டு அம்பாளுடைய பாதத்தில் வச்சு வேண்டுறது. இந்த மாதிரி நாராயணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக எண்ணற்ற காரியங்கள் ஜெயமாகும், வெற்றியாகும். இந்திர கோபூஜையுடன் நாராயணியை வேண்டும் பொழுது நினைச்ச காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் இந்திர கோபூஜையோடு சேர்ந்து நாராயணி அம்பாளை வழிபடக்கூடிய உன்னதமான பலாபலன்களை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் பயனுள்ள பல தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோ மருகனே ஈசன் திருமகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.